ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு சம்பவம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னென்னா, ரேனை பற்றி தான் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் செம்மையாக ஒன்று பண்ணியிருக்காரு. வந்த 6 வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவர் மாதிரி சம்பவம் யாருமே பண்ணலை, நெத்தியடி அடித்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, சிவகுமார் வந்துட்டு கொஞ்சம் சேஃப் கேம் தான், சாச்சராம்பளை பழியை போட்டு தப்பிச்சிட்டாப்புல. ஆனால் ராணுவம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அருணை எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்துட்டு அவர் நைட்டே வந்துட்டு ஒரு குரூப் செம்மை ஃபார்ம் பண்ணி ஒதுக்கி விட்டாங்க, அவரும் அதுக்கு காரணம். ஆனால் ரயான் பார்த்தீங்கன்னா நெத்திரி அடிக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குன்னா, தீபக் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, அந்த விஷயத்தை அங்கேயே போட்டு உடச்சிட்டார். ஸோ இவரோட வீக்னஸ் தீபக்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நேற்று வந்துட்டு ஆனந்தி கதரை விட்ட மூமெண்ட் தான் இப்போ இருக்கிறதுலே ஹைலைட்டாக பேசப்பட்டு வர விஷயம். ஏன்னா ஆனந்தி பண்ணுற விஷயங்கள் வெளியில் இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவங்க போயிருக்காங்க உள்ள, அப்படின்போது யாராவது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாங்க வந்து கருத்தை வச்சுருக்கலாம். யாருமே வைக்கல, ஏன்னா பயப்படுறாங்க. ஆனால் பயப்படாமல் ஃபுல் ப்ரிப்பராடாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயன் உள்ளே இறங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, என்னென்னா க்ளோஸாக இருக்கிறது, அவங்கள விட்டு விலகி இருக்கிறது. யார் கொடுப்பீங்கன்னு போது பாய்ஸில் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறதுக்கு நான் தீபக் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு ஒரு ப்ரோ ஃபீலிங்கு. ஃபஸ்ட்டு இவர் கூட தான் வந்துட்டு சீரியல் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தா, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு தீபக் லைட்டாக அவர் சொம்பு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவையும் வந்துட்டு ரஞ்சித் சார்க்கில் சொன்னார், என்னென்னா அவர் வந்து ஃபேக்காக தான் இது வரைக்கும் இருக்கார் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்துட்டு கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு நான் க்ளோஸாக இருக்க யார் கூட ஆசைப்படுறேன், சௌந்தர்யா கிட்ட. ஏன்னா இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து தனியாக வந்து கேமரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்குது. இனிமேல் நீங்கள் தனியாக யார்கிட்ட பேச வேணா, தனியாக கேமரா கிட்ட பேச வேணா, என்கிட்ட பேசுங்க, நான் வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பாயிண்ட்டு, யாரை விட்டு விலகி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்போது ஆனந்தி பேர சொன்னார், என்னென்னா இவங்க நிறைய இடங்களில் மணிப்புலேட் பண்ணுறாங்க, அதை வந்து மாற்றி இது பண்ணுறாங்க, மணிப்புலேட் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றிடுறாங்க, மூல செலவு பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சூப்பராக எடுத்து வச்சது. ஆனந்திக்கு மூஞ்சி அங்கே வந்து வேகுது, இங்கே வெளியில் வந்துட்டு ஆடியன்ஸோட, அதாவது நம்மளுடைய அந்த மனசில் குளிருது. பா நீயாவது வந்துட்டு இப்படி தடாபடா நடிச்சே சூப்பர்ப்பா அப்படின்னு. அதேமாரி ரியாவும் வந்துட்டு நல்லா ஓப்பனாக பேசினாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதேமாரி நான் வந்துட்டு மஞ்சரி தான் வந்து கொஞ்சம் வந்துட்டு அன்னபாரதி மாதிரி ஆகிடுவாங்கன்னு நினச்சேன், பட் நேற்று நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மஞ்சரியுமே வந்துட்டு சூப்பராக வந்து அவங்க கருத்து வைக்கிறாங்க. பட் எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் யார் வந்து உண்மையிலே வந்துட்டு நல்ல ஃபயராக இருக்காங்க 6 பேரில் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இவங்க வந்து கொஞ்சம் டம்மி தாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? என்ன கேட்டிங்கன்னா சிவகுமார் கொஞ்சம் வந்துட்டு டம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரஞ்சித் வெர்ஷன் 2.0 மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி ரயான் ராணவெல்லாம் வந்து அதிரடி துவக்கமாக இருக்கும், ரியா வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை கண்டிப்பாக போடுவாங்க, மஞ்சரி வந்துட்டு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.